பல்லாவரம் தொகுதி திமுகவினுடைய எம்எல்ஏ கருணாநிதி. இவருடைய மகன் எட்வின் மதிவாணன் என்பதாக சொல்லப்படுகிறது. மருமகள் பெயர் மெர்லின். இந்த எட்வினும் மெர்லினும் சேர்ந்து திருவான்மியூரில் இருக்கின்ற ஒரு அபார்ட்மெண்டில் வசிக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு வேலைக்கார பெண் தேவைப்படுகிறது. உளுந்தூர்பேட்டை அருகே இருக்கின்ற ஒரு சிறு கிராமத்திலிருந்து செல்வி என்கின்ற ஒரு பெண்ணின் மகள் ரேகா என்கின்ற பெண்ணை, அது பிளஸ் டூ முடித்த பெண், மேற்படிப்புக்கு வசதி இல்லை, தந்தை இல்லை, தாய் மட்டும், தாய் செல்வி கூட சென்னையிலே ஒரு வீட்டில் பணிபுரிகிறார். மகளும் பணிக்கு போக விரும்பினார். தாயார் எவ்வளவோ தடுத்தும் அவளும் பணிக்கு செல்ல, வீட்டு பணிக்கு போக வேறு வழியில்லை, போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் தேர்ந்தெடுத்த வீடுதான், அவரை தேர்ந்தெடுத்தவர்கள்தான் திருவான்மியூரில் இருந்த கணவன் மனைவியான எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகன் குடும்பம். இவர்கள் அந்த பெண்ணை அழைத்து வருகிறார்கள். வீட்டிலே வைத்து எத்தனை கொடுமை புரிய முடியுமோ அத்தனை கொடுமை செய்திருக்கிறார்கள் என்பதாக தகவல்கள் வருகிறது. அந்த பெண்ணும் அது குறித்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. அதன் வெளிப்பாடாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 5 வழக்குகள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட எம்எல்ஏ மகனுக்கு கொம்பு முளைத்திருக்கிறதா என்று தெரியவில்லை. எம்எல்ஏவினுடைய மருமகள் மெர்லினுக்கு வால் முளைத்திருக்கிறதா என்று தெரியவில்லை. இன்று வரை அவர்கள் இருவரையும் கைது செய்யாமல் காவல்துறை இருக்கிறது. அவர்கள் எங்கிருக்கிறார்கள், வீட்டை போட்டுவிட்டு எங்கே போய்விட்டார்களாம், காவல்துறைக்கு இது தெரியாதா? தமிழக காவல்துறை எதற்காக இவர்களை விட்டு வைத்திருக்கிறது என்று புரியவில்லை. எம்எல்ஏ மகன் என்றால் எதையும் செய்வதா? இவ்வளவு பெரிய கொடுமைகள், உடம்பெல்லாம் காயம் அந்த பெண்ணுக்கு, கரண்டியால் அடிப்பார்களாம், நினைத்தபடியெல்லாம் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது அந்த பெண். அவருடைய உடம்பெல்லாம் காயம், தழும்புகள் இருக்கின்றன, தலையில் அடித்திருக்கிறாள், கண்ணிலே அடித்து கண் வீங்கி இருக்கிறது, மிளகாய் பொடியை தண்ணீரிலே கரைத்து குடிக்க கொடுப்பார்களாம், வயிறெல்லாம் எரியும் என்று கதறுகிறது அந்த பெண். இவ்வளவு கொடுமைகளை செய்த இந்த இருவரையும் எம்எல்ஏவின் மகன் என்கின்ற காரணத்தினால் இதுவரையும் காவல்துறை கைது செய்யாதது மிகப்பெரிய கண்டனத்தை பொதுமக்களிடையே எழுப்பியிருக்கிறது. ஆள்பவருக்கு ஒரு நீதி, கீழ்மட்டத்தில் வாழ்பவருக்கு ஒரு நீதியா என்று கேட்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். இதுவரை காவல்துறையிடமிருந்து பதிலில்லை. இவ்வளவு பெரிய வீடியோ வைரலானது காரணத்தால் தான், சமூக ஆர்வலர்களின் கண்டனத்தால் தான் இந்த வழக்குகள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர, இந்த வழக்குகளை நீர்த்து போக செய்ய வேண்டிய அத்துணை வேலையும் அவர்கள் செய்வார்கள் என்பது தெளிவு. ஆக இந்த வழக்கில் கொடுமை இழைக்கப்பட்ட ரேகா என்கின்ற அந்த அபலை பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே நாம் பதிவு செய்கின்றோம். பலரும் கேட்கிறார்கள் சமூக வலைதளங்களில், எல்லாவற்றுக்கும் குரல் கொடுக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஏன் இதற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதாக கேட்கிறார்கள். அவர் அந்த கூட்டணியிலே இருப்பதனால்தான் இதுவரை குரல் கொடுக்காமல் இருக்கிறாரா என்று
சந்தேகப்படுகிறார்கள். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்திலே கவனத்தை செலுத்தி இந்த அவலை பெண்ணுக்கு நீதி பெற்றுத் தருவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம், வேண்டுதல் விடுக்கிறோம். உடனடியாக அந்த கணவன் மனைவி இருவரும் கைது செய்யப்பட்டால்தான் தமிழகத்தில் நடப்பது விடியலாட்சி என்று மக்கள் எண்ணுவார்களே தவிர, அதற்கு மாறாக அவர்களை விட்டுவிட்டு வேடிக்கை பார்த்தால் இது இருண்ட கால ஆட்சி என்பதாகத்தான் முடிவு செய்வார்கள் மக்கள். அனைவருக்கும் சமநீதி சமத்துவம் கிடைப்பதிலே இந்த அரசு முனைப்பு காட்டுகிறது என்பது உண்மையானால், தயவு செய்து அந்த கணவன் மனைவி இருவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும்.